ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். அலன் டூரிங். குரல் சா பவித்ரா. ஊட்டச்சத்தியல் மூன்றாம் ஆண்டு மாணவி, பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரி, கோவை. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து. இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலிப்புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். அலன் மாத்திசன் டூரிங் என்பவர் ஓர் ஆங்கிலேய கணினி விஞ்ஞானி, கணிதவியலாளர், தருக்கவியலாளர், மறைக்குறியீட்டு பகுப்பாய்ஞர், தத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் கோட்பாட்டு உயிரியல் வல்லுநர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவராவார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தற்கால கோட்பாட்டு கணினி அறிவியலின் தந்தையாக கருதப்படும் இவர் டூரிங் எந்திரத்தின் உதவியுடன் படிமுறை கணக்கிடல் போன்ற கருத்துருக்களை முறைப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பு செய்தார். பொது பயன்பாட்டு கணிப்பொறிக்கு ஒரு மாதிரி கருவியாக இவருடைய டூரிங் கருவியை கருதலாம். இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற காலத்தில் பிளெச்லி பார்க்கில் இருந்த ஐக்கிய ராஜ்யத்தின் இரகசிய குறியீடுகளை உடைத்து இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கான மீ நுண்ணறிவு உற்பத்தி மையத்தில் அலன் டூரிங் பணிபுரிந்தார். அப்போது சில காலம் ஜெர்மானியன் கடற்படை தொடர்பான இரகசிய குறியீட்டு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராகவும் இவர் இருந்தார். இரகசிய குறியீடுகளை மறைக்கவும் மற்றும் மறைக்கப்பட்டிருக்கும் செய்திகளை விடுவிக்கவும் பயன்பட்ட போருக்கு முந்தைய போலந்து நாட்டு மின் விசையியல் எந்திரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஜெர்மன் குறியீடுகளை புரிந்து கொள்வதற்கான பல நுட்பங்களை இவர் உருவாக்கியுள்ளார். அட்லாண்டிக் போர் உட்பட பல முக்கியமான போர்களில் நாசிகளை தோற்கடிக்க கூட்டணி குழுக்களுக்கு தேவையான குறியீட்டு செய்திகளை கண்டறிந்து கொடுத்ததில் டூரிங் ஒரு முக்கிய பங்களிப்பினை கொடுத்துள்ளார். மேலும் இவருடைய பங்களிப்பு போரினை வெல்லவும் உதவியது. போருக்கு பின்னர் இயந்திரங்களை உணர்வு உள்ளவையாகவும் சிந்திக்கக்கூடியவையாகவும் உருவாக்க முடியுமா என்பது குறித்த செயற்கை அறிவுத்திறன் தொடர்பான விவாதத்திற்கு டூரிங் சோதனை மூலம் இவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பினை செய்துள்ளார். தேசிய இயற்பியல் சோதனை கூடத்தில் பணிபுரிந்த போது நிரல் சேமிப்பு கணிப்பொறிகளுக்கான முதல் வடிவமைப்புகளை செய்தார். ஆனாலும் இவை அவற்றின் முழு வடிவில் அப்போது உருவாக்கப்படவில்லை. 1948 இவர் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் மான்செஸ்டர் மார்க் 1 என்னும் உலகின் முதலாவது உண்மையான கணினிகளுள் ஒன்றை உருவாக்கும் பணியில் இணைந்து கொண்டார். 1952 ஓரின சேர்க்கை செயல்களுக்காக அலன் டூரிங் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இத்தகைய பாலுறவு செயல்பாடுகள் இங்கிலாந்தில் பெரும் குற்றங்களாக கருதப்பட்டன. சிறை தண்டனைக்கு மாற்றாக டையத்தில் சிட்டில் பெசுட்ரால் என்ற இரசாயன வேதியியல் சிகிச்சையை டூரிங் ஏற்றுக்கொண்டார். தனது 42வது பிறந்த நாளுக்கு முன்பாகவே சைனைட் நச்சு காரணமாக 1954 இறந்தார். இவரது இறப்பு ஒரு தற்கொலை என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அறியப்பட்ட ஆதாரங்கள் தற்செயலாக ஏற்பட்ட நச்சுத்தன்மையுடன் ஒத்துப்போகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 2009 இணையத்தில் நிகழ்ந்த ஒரு பிரச்சார இயக்கத்தை தொடர்ந்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கோர்டன் பிரவுன் டூரிங்கை நடத்திய பயங்கர வழிக்காக அரசாங்கத்தின் சார்பில் ஒரு பொது மன்னிப்பு கோரினார். ராணி 2 எலிசபெத் அலன் டூரிங்குக்கு 2013 மரணத்திற்கு பின்னர் பொது மன்னிப்பு வழங்கினார். அலன் டூரிங் சட்டம் என்பது இப்போது ஐக்கிய ராஜ்யத்தில் 2017 சட்டத்திற்கான முறைசாரா சொற்பிரயோகமாக இருக்கிறது. ஓரின சேர்க்கையாளர்களை சென்ற கால செயல்பாடுகள் போல எச்சரிப்பது அல்லது தண்டிப்பது போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மேற்கு லண்டனில் உள்ள மைடாவாலே என்னும் இடத்தில் 1912 ஜூன் 23 அலன் டூரிங் பிறந்தார். இவரது தந்தை யூலியஸ் மாத்திசன் டூரிங் பிரிட்டிஷ் இந்தியாவில் சத்ரபூர், பீகார் மற்றும் ஒரிசா மாகாணத்தின் இந்திய ஆட்சிப்பணி பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவராவார். அலன் டூரிங்கின் தாயார் சாரா மதராசு தொடர்வண்டி நிலைய பகுதியில் தலைமை பொறியாளராக இருந்த எட்வர்ட் வாலர் சிடோனி என்பவரின் மகள் ஆவார். யூலியனும் சாராவும் தமது பிள்ளையை இங்கிலாந்திலேயே வளர்க்க விரும்பியதால் அவர்கள் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு திரும்பினர். அலன் டூரிங்குக்கு ஒரு அண்ணன் இருந்தார். இவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது இவரது தந்தையார் இந்திய குடிசார் சேவையில் இருந்து முற்றாக விலகி கொள்ளாத காரணத்தால் ஜூலியனும் சாராவும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அடிக்கடி பயணம் மேற்கொண்டிருந்தனர். அக்காலத்தில் அலனும் அவரது அண்ணனும் பெற்றோரின் நண்பர்களின் பாதுகாப்பில் இருந்து வந்தனர். வாழ்க்கையின் தொடக்க காலத்திலேயே டூரிங்கின் அறிவுக்கூர்மை அறிகுறிகள் தென்பட்டன.
நாள் அடைவில் அவற்றை டூரிங் வெளிப்படையாக காட்டினார். இவருடைய பெற்றோர்கள் 1927 ஆண்டில் கில்ட்ஃபோர்ட்டில் ஒரு வீடு வாங்கினர். பள்ளி விடுமுறை நாட்களில் மட்டும் டூரிங் அங்கு வாழ்ந்தார். இங்கிலாந்தின் செயின்ட் லியோனார்டில் உள்ள சென்ட் மைக்கேல் பள்ளியில் பெற்றோர்கள் அலன் டூரிங்கை பள்ளியில் சேர்த்தனர். அப்போது அலனுக்கு வயது 6 ஆகும். பள்ளியின் தலைமை ஆசிரியை விரைவிலேயே அலனின் திறமைகளை நன்கு அறிந்து அங்கீகரித்தார். தொடர்ந்து பல ஆசிரியர்களும் அலனின் திறமைகளை உணர்ந்தனர். ஜனவரி 1922 மற்றும் 1926 இடைப்பட்ட காலத்தில் சசெக்ஸில் உள்ள பிரத்யேகமான ஆசிலர் சுட்டு தயாரிப்பு பள்ளியில் கல்வி கற்றார். 13 வயதான போது இவர் டோர்செட் என்னும் இடத்திலிருந்த மிகவும் புகழ்பெற்ற சியர்போன் நகரில் உள்ள பள்ளியில் சேர்ந்தார். இவர் அப்பள்ளியில் சேர வேண்டிய முதல் நாள் இங்கிலாந்தில் ஒரு பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றது. முதல் நாள் எப்படியாவது பள்ளிக்கு போய்விட வேண்டும் என்பதில் குறியாக இருந்த டூரிங் தனது மிதிவண்டியில் முதல் நாளே புறப்பட்டு சவுத்தாம்ப்டனில் இருந்து 60 மைல் தொலைவில் இருந்த பள்ளிக்கு எவருடைய துணையும் இன்றி சென்றார். கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களில் டூரிங்குக்கு இருந்த இயற்கை ஆர்வம் சேர்போனில் பணியாற்றிய சில ஆசிரியர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை. கல்வி என்பது மொழி, இலக்கியம், வரலாறு, கலை போன்ற பாரம்பரிய பாடங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அவர்கள் எண்ணினர். 2 வகையான பள்ளிகளுக்கு இடையே ஒருவனால் கற்க முடியாது. பொது பள்ளியில் இருக்க வேண்டுமானால் இவன் ஒரு படிப்பாளியாக வருவதை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். அறிவியல் வல்லுநனாக வேண்டும் என்பதே இவனது நோக்கமானால் இவன் பொது பள்ளியில் தனது நேரத்தை வீணாக்குவதாக தெரிகின்றது என்று அலனின் தலைமை ஆசிரியர் அவரது பெற்றோருக்கு எழுதினார். இத்தகைய சூழ்நிலையிலும் டூரிங் தான் விரும்பிய பாடங்களில் மிகுந்த திறமையை காண்பித்து வந்தார். 1927 ஆண்டில் அடிப்படை நுண்கணிதத்தை கற்றுக்கொள்ளாமலேயே சிக்கலான கணக்குகளுக்கு தீர்வு கண்டார். 1928 16 வயதாக இருந்தபோது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஆக்கங்களை பார்க்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அவற்றையும் டூரிங் புரிந்து கொண்டார். அதே பள்ளியில் படித்தவரும் சற்று மூத்தவருமான கிறித்தோபர் மார்கம் என்பவருடன் கொண்ட நட்பினால் டூரிங்கின் நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் உயர்ந்தன. ஆனால் பள்ளியின் கடைசி பருவத்தின் போது நோயின் காரணமாக மார்கம் திடீரென இறந்துவிட்டான். இதனால் டூரிங்கின் சமய நம்பிக்கைகள் தகர்ந்து ஒரு நாத்திகராக மாறினார். மனித மூளையின் செயற்பாடு உள்ளிட்ட எல்லா தோற்றப்பாடுகளுமே பொருண்மை சார்ந்தனவே என்னும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டார். சேர்போனுக்கு பிறகு 1931 முதல் 1934 வரை கேம்பிரிட்ஜில் உள்ள கிங் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தார். 1935 ஆண்டில் 22 வயதில் கணித பாடத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற டூரிங் மத்திய எல்லை கோட்பாட்டை நிரூபித்ததன் மூலமாக கிங்கின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது 41 வயதில் 1912 ஜூன் 23 மறைந்தார். அலன் டூரிங்கை கௌரவிக்கும் வகையில் அலன் டூரிங்கின் 100வது பிறந்த ஆண்டான 2012 அலன் டூரிங் ஆண்டு என்று வரையறுத்து உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தினர்.